Welcome to Sai Simple Samayal. இன்னைக்கு நாம பிரெட் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்லைஸ் பிரெட், 1 முட்டை, டோஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பட்டர், 1 பொடியா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் திருவின கேரட், பொடியா நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் பெப்பர் பவுடர், சால்ட். ஒரு பவுலில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம பொடியாக நறுக்கியிருக்கிற வெங்காயம் கொஞ்சம், துருவின கேரட், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த பச்சை மிளகாய் சேர்க்கறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்க பெப்பர் பவுடர், தேவைக்கேற்ப சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு, கல் லேசாக சூடானதும் ரொம்ப சூடாக விடாதீங்க, கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுட்டு இந்த மிக்சரை கல்லில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 ஸ்லைஸ் பிரெட் வைக்கிற சைஸுக்கு இதை நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு உடனே 2 ஸ்லைஸ் பிரெட்டையும் அது மேலே பிளேஸ் பண்ணிடுங்க. பிரெட்டை இப்படி வச்சுட்டு பட்டரு இந்த ஸ்லைசஸ் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சமமாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பிரெட் மேலே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தீ கம்மியாகவே வச்சு செய்யுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் கரண்டி அடியில் கொடுத்து அப்படியே சுற்றி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இது ஒரு 1 நிமிஷம் பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் விடுங்க. ஸ்லைஸ் பிரெட்டை மட்டும் இப்படி திருப்பி போடணும். பார்த்தீங்களா, பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியது தான். சுவையான பிரெட் ஆம்லெட் நிமிஷத்தில் தயார். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.